ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. வீடியோ வந்து போன வாரம் லாஸ்ட்டாக போட்டது, என்னால் அதுக்கப்புறம் வீடியோ போட முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அதை கண்டினியூ பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுருலான்னு தான். இது வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் என்னென்ன வேலை செஞ்சுருக்கோங்கிறத பற்றி தான். இப்போ மத்தியானம் வந்து தண்ணி காட்டுறதுக்கு எல்லா தாலிக்கு தவிடெல்லாம் போட்டாச்சு. இப்போ என்ன போட்டுட்ருக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த சத்துணவு ஸ்கூல்லலாம் சின்ன ஸ்கூல்லலாம் மாவு தருவாங்க இல்லைங்களா, அந்த மாவு வந்து எங்களுக்கு இங்கே பக்கத்தில் நிறைய குழந்தைங்க இருக்காங்க, அதனால வந்து மாவு நிறைய யூஸ் பண்ணுறதில்ல, எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா கொண்டு வந்து தருவாங்க. அது போட்டோம்னா மாடு தண்ணி குடிக்காத மாடு கூட நல்லா தண்ணி குடிக்குங்க, நல்லா மணக்கும், அது வந்து நல்லா ஸ்மெல் வருங்கிறனால அது நல்லா சத்துங்க கூட. அதனால் வந்து அதெல்லாம் போட்டோம்னா மாடு வந்து நல்லா தண்ணி குடிக்காத மாடு கூடி நல்லா தண்ணி குடிக்கும், பால் கூட அதனால் இன்க்ரீஸ் ஆகுது. நாங்கள் ஒரு ரெண்டு நாள் தொடர்ச்சியாக போட்டு பார்த்தோம், நல்லா சுத்தமாக தண்ணி குடிச்சு வச்சு, அது டாக்டரும் சொன்னாங்க அது கொஞ்சம் பூஸ்டப் ஆகும், நல்லா இருக்கும் மாட்டுக்கு குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அது கிடச்சா நாங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். நீங்களும் உங்கள் பக்கத்தில் அந்த ஸ்கூல் மாதிரி இருந்தால் அதெல்லாம் கேட்டு வாங்கி போடுங்க. சும்மா கேட்டால் தரமாட்டாங்க, அது குழந்தைகளுக்காக போடுறது கொடுக்கறதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா குழந்தை வச்சுருக்கவங்களாம் கொண்டு வந்து கொடுப்பாங்கள்ல, அதில் அங்கே கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக இது போட்டிங்கன்னா மாடு தண்ணி குடிக்காது கூட நல்லா குடிக்கும், கொஞ்சம் கொஞ்சம் வச்சு போட்டு பழக்குங்க. நம்ம கையலுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 6.5 ஆச்சு, மடி இறக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் கொஞ்சோண்டு மடி தெரியுது, லைட்டாக இறக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வாரத்தில் நிறையா டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் யாருக்குமே கரெக்டாக ரிப்ளை பண்ண முடியலைங்க உடம்பு சரியில்லாதனால. நான் வந்து இப்போ அதுக்கெல்லாம் சொல்லிடுறேன். மாடு வந்து மெதுவுக்கே வரமாட்டேங்குது, என்ன வேணாலும் பண்ணிட்டோம், டாக்டர்கிட்ட இன்ஜெக்ஷனும் போட்டாச்சு, ஆனால் எதுவுமே வரல, வழியே இல்லை, நாட்டு மருந்து ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நாட்டு வைத்தியம் இல்லைங்க, ஆனால் டோர்டோவிட்டுன்னு ஒரு டேப்லெட்டு, டோர்டோவிட்டுன்னு சொல்லிட்டு TORTOVIT டோர்டோவிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் வந்து டாக்டர் எங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது வந்து கண் போட்டு இப்போ 7 மாதம் ஆச்சுங்க, மாடு மெதுவுக்கே வரல, ஒரு சிம்டம்ஸ் கூட தெரியல, பால் குறையிறதோ இல்லை மேலே தாண்டுறதோ எதுவுமே, அது வாட்டுக்கு நார்மலாக இருக்குங்க. அது வந்து கால்சியம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பருத்தி கொட்டையும் அதுக்கு போட்டோம். சத்து பற்றாக்குறையினால் கூட இந்த மாதிரி வந்து கரெக்டான இதுக்கு வராது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நாங்கள் மறுபடியும் அந்த மெடிசன்ஸ் எல்லாம் டோர்டோவிட்டெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒரு 10 நாளாக கண்டினியூஸாக வந்து கொடுத்துட்ருக்கோம், ஒரு வேலைக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ச்சியாக கொடுத்தா தான் அது ரிசல்ட்டு தெரியும்னு. நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குன்னு தோணுது. வெள்ளை பில்லு பாருங்கள், அதையவே எப்படி கழிச்சிருக்குதுன்னு. இதுக்கு நிறைய வேஸ்டேஜ் தாங்க, இந்த செவலை இதுலலாம் செவலையெல்லாம் முதலெல்லாம் நல்லா சாப்பிட்டு இருந்தது, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நங்கு பார்த்து பழகிருச்சு. மதியானத்துக்கு தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நறுக்கி வச்சுட்டோம். அப்படி பில்லு வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் நல்லா வெயிலில் மொறுமொறுன்னு நல்லா காய வச்சு லைட்டாக உப்பு தண்ணி தெளித்து இது பண்ணி எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாதுங்க, எல்லாமே சாப்பிட்ரும். கண்ணுக்குட்டிகளை பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துருச்சு. எனக்கே வந்து ஒரு வாரம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால தெரியலைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புண்ணு மாதிரி தான் இருந்தது கீழே காலில், அது அப்படியே பிளாக் கலரில் இருந்ததுங்க. நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட இது ஒவ்வொரு கண்ணுக்குட்டியும் கொஞ்சம் பெருசாகிறப்ப முழங்காலில் வந்து அந்த முட்டி உடையுன்னு சொல்லிட்டு சீ மாதிரி வருங்க, அது ரெடி ஆகிக்கோ, எல்லா கண்ணுக்குட்டிகளுக்குமே அப்படி இருந்திருக்கு. ஆனால் இது பார்த்திங்கன்னா அது புண்ணு அந்த ஒரு இடத்துல சீயே வரல, அது புண்ணு மாதிரி இருந்தது. அது டாக்டர்கிட்ட கேட்ட முடி திடீர்னு பார்த்தா அது அம்மைன்னு சொல்லிட்டாங்க, அது ஒரு விதமான அம்மைன்னு சொல்லி நேற்றுக்கு அதுக்கு ஒரு 3 ஊசி போட்டிருக்குதுங்க. நம்மளுக்கு எதை நினச்சி சந்தோஷப்படுறதுங்கிற மாதிரி இல்லைங்க, எல்லாமே கொஞ்சம் இதாகத்தான் போயிட்டுருக்குது. பருத்தி கொட்டையெல்லாம் கால்சியம் சத்து குறைவாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் போடுவோம், அந்த 3க்குமே பருத்தி கொட்டை போட்டிருக்குறோங்க. அது வந்து கால்சியம் சத்து கொஞ்சம் இதாக இருக்குதுங்கிறனால அதுக்கு போட்டோம். கருப்பி வந்து இப்போ தானே கண்ணு போட்டுச்சு, அதுக்குள்ளே வந்து ஊசி போட்டிங்க, அதுக்குள்ளே ஊசி போட்டாச்சான்னு கேட்டிருக்கிறாங்க. கருப்பி வந்தது வந்து கரெக்டான மெதுவுங்க, 40 டேஸ் கழித்து வர்றது, அது கரெக்டான ப்ராசஸில் வந்திருக்கனால அதுக்கு ஊசி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஊசி போட்டதுக்கப்புறமா டாக்டர் வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஐஸ் க்யூப்ஸ் வந்து உள்ளே போட்டு விட்டாங்க, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு இருந்தீங்க. ஐஸ் க்யூப்ஸ் வந்து நிறைய பேர் போடக்கூடாதுங்கிறாங்க, ஆனால் அன்னைக்கு வந்து டாக்டர் அது ரொம்ப ஹீட் இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஒன்று போட்டால் தப்பில்லைன்னு சொல்லி போட்டு விட்டாங்க. அது கரெக்டான ப்ராசஸ் எனக்கு தெரியலைங்க, நான் மறுபடியும் டாக்டர்கிட்ட இதை பற்றி விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நியூ
புதுசாக ஒரு இடத்துல போர் போட்டிருக்கீங்களா வைக்கப்பில் அது யாரோடதுன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க. அது வந்து எங்களோட தான் இப்போ வாங்கியிருக்கிறது. அதை பற்றி நான் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேங்க. ஆவின் வந்து 50 கிலோ பேக் வந்து எவ்வளோன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க. அவங்க ஊரில் வந்து 1400 சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எடுக்கிறது பார்த்திங்கன்னா 1350. நாங்கள் இப்போ இந்த ரேட்டுக்கு தான் எடுத்துட்டுருக்குறோங்க. கட்டுத்தர மதியானம் தண்ணி காட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பளிச்சுன்னு சுத்தமாக கூட்டிடுவோம். ஏன்னா மறுபடியும் சாணி மேலே படுத்துச்சுன்னா எந்த ஒரு தொந்தரவும் வந்துடக்கூடாதுங்கிறக்காக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி காட்டிட்டு மறுபடியும் உள்ள கட்டி தான் தீனி வைப்பேங்க. ஒரு அக்கா வந்து ஹெல்ப்புக்கு வந்துட்டுருக்குறாங்க. அவங்க எல்லாம் ஃபீடெல்லாம் அரைச்சி வச்சுட்டாங்கன்னா அப்புறம் நாங்கள் எடுத்து வச்சுருவோம். லாஸ்ட்டாக ஒரு டவுட் வந்து ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க. சினையே பிடிக்க மாட்டேங்குது, 2 வருஷம் ஆச்சு, 10 தடவைக்கு மேலே ஊசி போட்டிருப்போம், என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மெதுவுக்கு வல்லினாலும் சினை பிடிக்கலினாலும் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருந்ததுன்னா அந்த மாடுகளுக்கு வந்து இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. டாக்டர்ஸ் கிட்ட கேட்டால் மெயினாக இந்த ரீசன்ஸ் தான் சொல்கிறாங்க. சத்து குறைபாடு இருக்கிறதுனாலையும் ஹீட்டுக்கு வராமல் இருக்கலாம், இல்லை அதோடய கிளைமேட் சேஞ்சுனால ஒவ்வொரு மாட்டுக்கு இருந்தால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஃபீடு பார்த்திங்கன்னா கால்சியம் ஆகட்டும், எல்லாமே வந்து ப்ரோட்டீன் ஆகட்டும், எல்லாமே நல்லா அதுகளுக்கு ஈக்குவலாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராது. அது வந்து நம்ம முதல்ல வந்து சுண்டலெல்லாம் ஆட்டி ஊற்றிட்டு வரணும் கரெக்டாக. வரலேன்னு தெரிஞ்சப்பவே வந்து நீங்கள் அந்த மாதிரி சின்னதாக இருக்கிறப்பவே வந்து சுண்டல், கருப்பு சுண்டல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 100 கிராம் டெய்லியும் ஊற வச்சு ஆட்டி தாளியில் தண்ணி குடிக்கிறக்கு ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வரும், மெதுவுக்கு வரும். அப்புறம் வந்து ஊசி போட்டு நிற்கல, 10 தடவை ஊசி போட்டோம் அப்படின்னா இந்த நாட்டுக்கோழி முட்டையும் வேப்பெண்ணையும் கலந்து அப்போவே ஊசி போட்டப்பவே நம்ம கொடுத்தோம்னா அது வந்து நல்ல ஒரு இதாக கேட்குங்க. அப்புறம் ஊசி போட்ட கிளைமேட் வந்து வெயிலில் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டு மேலெல்லாம், அதுவும் ஹெச்எஃப்ஆ இருந்ததுன்னா மாட்டு மேலெல்லாம் நல்லா தண்ணி பிடிச்சி விட்டே இருந்தால் அதை கூலிங்கான ஒரு பிளேஸில் வச்சுருந்தால் தான் சீக்கிரமாக சினை செட் ஆகும். இது எல்லாமே வந்து நான் எங்களுக்கு சொன்ன டிப்ஸுங்க, நான் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மாடெல்லாம் பாருங்கள் தண்ணி குடிச்சிருச்சு பளிச்சுன்னு. இது வந்து நாங்கள் முதல்ல சோளமெல்லாம் டன் கணக்கில் எடுத்தப்போ ரொம்ப முத்துனதெல்லாம் எடுத்து காய வச்சு வச்சுருந்தோம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா உளுத்து வச்சாச்சு. இனி ஒரு நாள் வெயிலில் காய வச்சுட்டு கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம்னா ஒரு மூட்டை வந்து 1450 ரூபாய்ங்க சோளமாவு. இப்போ அந்த தொந்தரவில் நம்ம அது ஒரு மாதத்துக்கு சமாளிச்சுக்கலான்ட்டு அதெல்லாம் சாக்கு நிறையா இருக்குது. இது வந்து கடலையெல்லாம் இது எண்ணெய் இதாட்ட ஆயிடுச்சுன்ட்டு எல்லாமே மாட்டு குத்திலாம் எடுத்து வச்சுட்ருக்கோம். நிலக்கடலை, மக்காச்சோளம் இதெல்லாமே வந்து ப்ரோட்டீன் ரிச்சு, மாட்டுக்கு வந்து இதெல்லாம் நல்லா சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், பாலும் வந்து அதிகமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோடய பொண்ணோட பர்த்டே, எல்லோரும் கண்டிப்பாக விஷ் பண்ணிங்க. எல்லாத்துக்குமே நன்றி, தேங்க்யூ.